சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் டைரக்டர் மித்ரன் ஜவஹர் டைரக்ஷனில் வந்திருக்கும் படம் தான் திருச்சிற்றம்பலம். தனுஷ் டைரக்டர் மித்ரன் ஜவஹர் இவங்களுக்கு இது 4வது காம்பினேஷன். யாரடி நீ மோகினி, குட்டி, உத்தமபுத்திரன் இந்த படத்தை தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமான படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் அடுத்தடுத்து 4 படங்கள் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில் பார்த்தோம்னா திருச்சிற்றம்பலம் தியேட்டர்ல, அதுவும் தமிழ்நாட்டில் 300 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 4 நாட்களில் 50 கோடியை வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக கூட இருக்கு தனுஷுடைய ரசிகர்களுக்கு. இந்த வசூல் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தனுஷ் மற்றும் நித்யா மேனனுடைய நடிப்பு தாங்க. இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதுவும் நித்யா மேனன் தனுஷோட போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இவர்களுக்கு பதிலாக இவர் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் தனுஷ் வந்து அவருடைய ஒன்று பார்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு. தனுஷ் இந்த படத்தை ஒண்டர் பார்ல தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாருங்க. அவர் முடிவெடுக்கும் பொழுதே அவர் இந்த 3 ஹீரோயின்ஸ்க்கும் ஒரு லிஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்யா மேனன் கேரக்டர்ல நயன்தாராவும், ராசி கண்ணா கேரக்டர்ல ஹன்சிகாவும், பிரியா பவானி சங்கர் கேரக்டர்ல சமந்தாவும் அப்படின்னு அவர் அவருடைய லிஸ்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனால் இந்த படத்துடைய பெரிய பிளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் தான். கண்டிப்பாக நித்யா மேனன் கேரக்டரில் நயன்தாரா நடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்க முடியுமா என்றது ஒரு க்வெஸ்டின் மார்க் தான். பட் தனுஷ் அவருடைய லிஸ்ட் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ரொம்ப ப்ரெசன்டபுளாக கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அது கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்குமா என்றது கொஞ்சம் டவுட் தாங்க.